வேதியியலின் தத்துவத்தை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த வேதியில் என்ன செய்யும்? காமதேகத்தை உருக்கிவிடும். காமதேகத்தை மட்டும் உருக்காது, கவம் இருக்காது, நல்ல சிந்தனையெல்லாம் இருக்கு. உள்ளே தலைவன் தூய மனம் உள்ளவன் உள்ளே இருக்கிறான், காம விவகாரம் அற்றவன் உள்ளே இருக்கிறான், தன்னை அற்ப பெரும் தியாக சிந்தை உள்ளவன் உள்ளே இருக்கிறான், அமுத கடல் உள்ளே இருக்கு, கேட்டதெல்லாம் தரக்கூடிய கற்பகுச்சம் உள்ளே இருக்கு. அதனால்தான் அந்த பண்பு வந்தது. உள்ளே உருக்கி, உள்ளே உள் நின்று உருக்கி அவன் தலைவன் இறங்கிறான் வேதியில் நடக்கும். நாம் பாவி, அவன் புண்ணியவான். இப்போ இடைகளையும் பின்களையும் சேருவது போல அவன், நாம் பாவி, அவன் புண்ணியவான். ஒரு வேதியியல், ஒரு உள்ளே ஒரு வேதியியல் நடக்கும், ஒரு மாற்றம். உள்ளின்று உருக்கி ஓர் ஒப்பியல் ஆனந்தம், ஈடு இணையில்லாத ஓர் ஒப்பிலான ஈடு இணையில்லாத ஆனந்தம் தருவான். அவன் பெற்ற பேரின்பத்தை நமக்கு அருள் செய்வான். அதுக்கு பக்தி தான், அது வேறு வழி இல்லை. அப்போ உருகி நாங்கள்லாம் விடாமல் கூப்பிடுவோம், சட்டமுனி ஐயா, திருமண தேவா, காலங்கிநாத, ராமலிங்க சமையல, மாணிக்க வாசக, தாய்மான சமையல, பட்டத்தார், இப்படி திரும்ப பட்டத்தாரகே, பத்திரிகை நாரணன், திருஞான சமயம், இப்படியே கேட்போம். இப்படியே கேட்டதுனால தான் உள்ளே உருக்கிறார்கள். உருக்கு அந்த உருக்கி உள்ளே உருக்கா வேதியியல், கனல் போன்ற உடம்பு அந்த வேதியில் நடக்குது. ஆண் பெண் உடலோடு உடல் ஒரு கொள்கிறார்கள். ஒரு வேதியியலாலே ஒரு சுக்கிர சூரியனை வெளியே வந்தது, அங்கே ஒரு குழந்தை உற்பத்தி ஆச்சு. இங்கே வேதியியல் மூலாதார அது. இந்த உள்ளே ஒரு வேதியியல் அப்படின்னா இடைகளையும் பின்களையும் சேர்த்து ஒரு வேதியியல், தலைவன் புண்ணியவான் நாம் பாவி, ஒரு வேதியியல் நடக்கும். அந்த இந்த வேதியியல் என்ன ஆகும்? வினை தீரும், ஒப்பில்ல ஆனந்த பேரானந்தம் உண்டாகும் சொல்லுவோம். அந்த பேரானந்தத்தை தலைவன் அருள் செய்வான். கண்ணின்றி காட்டி கைபாட்டானார், நம்ம முன்னே தோற்றுவான். இன்னொரு அர்த்தம் இருக்கு, ஜோதி தெரியும். அந்த ஜோதி உள்ளே தோன்றுகின்ற ஜோதி, உள்ளின்றி உருக்கி ஓர் ஒப்பில் ஆனந்தனா. அப்போ உள்ள ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. அப்போ என்ன செய்வார்கள்? கண்ணில் வந்து பல வண்ணங்கள் காட்சிகள் தெரியும், காணாத காட்சியெல்லாம் காண்டேன்னு சொல்வார். ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடின்னு ராமலிங்க சாமி. அற்புத காட்சிகளை காண்பார்கள் அவர்கள். கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே, உழை உடம்பை உருக்கு நான், மூலக்கணக்கு கொண்டு மூலாதாரத்தை ஒடுங்கி நான், மூலாதாரத்தை ஒடுங்கி இந்த தேகத்தை மாசி நீக்கினான். மாசற்ற கொள்கை அவையார் சொல்வார், மாசற்ற கொள்கை மனத்தை அடைந்தாக்கள் ஈசனை காட்டும் உடம்புடர் அவையார். தலைவன் உள்ளே இருந்தான், அவன் காமதேகத்தை நீத்தி நீத்தினவன் உள்ளே இருந்து இந்த காமதேகத்தை நீக்கிறான். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒப்பில்ல ஆனந்தம். அப்ப என்ன செய்கிறார்கள்? இப்பில் ஆனந்த சொல்றார், ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.